இன்னைக்கு நாம் அட்வாப் பற்றி பார்க்க போகிறோம் அட்வாப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வினைய வினைனா என்ன செயல் செயலை சிறப்பிக்கும் சொல்லுன்னு பொருள் அட்வாபை தமிழில் வினை உரிச்சொல்னு சொல்லுவாங்க அட்வப்ஸ் ஆர் த வேர்ட் த டெல்லஸ் அபவுட் ஹவு வேர் வென் அண்ட் ஆக்ஷன் இஸ் வாஸ் வில் பி பர்ஃபார்ம்டு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹரிஹரன் சாங் மெல்லோடியஸ்லி அட் த நேரு ஸ்டேடியம் லாஸ்ட் நைட் இதில் சாங்குங்கிறது தான் ஆக்ஷன் மெல்லோடியஸ்லி அட் த நேரு ஸ்டேடியம் லாஸ்ட் நைட் இது மூணுமே அட்வ அதாவது சாங்குங்கிற வார்த்தையை சிறப்பாக சொல்கிறதுக்காக இந்த மெலோடியஸ்லி அட் த நேரு ஸ்டேடியம் லாஸ்ட் நைட் இது மூணுமே நல்லா விரிவாக கொடுத்துருக்காங்க இதையத்தான் நம்ம வினை உரிச்சொல் அதாவது ஒரு செயலை சிறப்பாக சொல்கிறதான் வினை உரிச்சொல் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நம்ம அட்வர்ப்ஸில் எத்தனை வகை இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அட்வர்ப் ஆஃப் மேனர் அட்வர்ப் ஆஃப் மேனர்னா தன்மையை குறிக்கும் வினைச்சொல் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் ஹீ அண்ட் மெலோடியஸ்லி அவன் இனிமையாக பாடினான் அப்படின்னு வச்சுக்கலாம் இதுக்கு இந்த ஒரு வாக்கியத்துக்கு நம்ம ஒரு கொஷின் எழுப்பணுன்னா எப்படி எழுப்புவோம் ஹவு டிட் சிங் அப்படின்னு எழுப்புவோங்களா அப்போ நம்ம அதுக்கான ஆன்சர் என்ன இருக்கோ மெலோடியஸ்லி அப்போ அந்த வேர்டு வச்சுக்கோங்க இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா த ட்ரெயின் மூவ் ஸ்லோலி இதுக்கு கொஷின் எழுப்பணுன்னா எப்படி எழுப்புவீங்க ஹவு டிட் த ட்ரெயின் மூவ் இதுக்கான ஆன்சர் ஸ்லோலி இப்போது இந்த மெலோடியஸ்லியும் இந்த ஸ்லோலியும் எதை குறிக்குது ஒரு தன்மையை குறிக்குது அவன் இனிமையாக மெதுவாக இப்படின்னு ஒரு தன்மையை குறிக்கிறதுனால இந்த வினைச்சொல்ல அதாவது தன்மையை குறிக்கும் வினைச்சொல் அப்படின்னு சொல்லலாம் அதாவது தன்மையை குறிக்கும் உரிச்சொல்லுக்கு மேலும் சில எடுத்துக்காட்ட பார்க்கலாங்களா கண்டினியூஸ்லி தொடர்ந்து கரெக்ட்லி சரியாக குரூயலி கொடூரமாக டேரக்ட்லி நேரடியாக என்டையர்லி முழுமையாக ஃபேர்லி நியாயமாக ஃபுல்லி முழுவதுமாக நைஸ்லி இனிமையாக பாட்லி பகுதியாக ரைட்லி சரியாக சேஃப்லி பத்திரமாக சர்ச்லி அரிதாக ஷார்ப்லி உரிய நேரத்தில் ஸ்லோலி மெதுவாக ஸ்மூத்லி மிருதுவாக ஸ்ட்ராங்லி வலுவாக இந்த மாதிரி ஒரு உரிச்சொல் அந்த செயலுடைய தன்மையை குறிக்குதுன்னா அதையத்தான் நாம் அட்வர்ப் ஆஃப் மேனர் தன்மையை குறிக்கும் உரிச்சொல் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது அட்வர்ப் ஆஃப் பிளேஸ் அதாவது நம்ம ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த இடத்தை குறிக்கும் உரிச்சொல்லை தான் அட்வேஸ்னு சொல்கிறோம் ஓகேங்களா சம் த டெல்லேஸ் சம் அட்வர்ப் டெல்லஸ் வேர் அண்ட் ஆக்ஷன் இஸ் வாஸ் வில் பி பர்ஃபார்ம் அதாவது அந்த செயல் எந்த இடத்தில் செய்யப்பட்டது அப்படிங்கிறத சொல்கிறது தான் அட்வர்ப் ஆஃப் பிளேஸ்னு சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹீ சாங் அட் த நேரு ஸ்டேடியம் அவன் நேரு ஸ்டேடியத்தில் பாடினான் அவன் எங்கு பாடினான் வேர் டிட் ஹீ சிங் அப்படின்னு நம்ம கேட்டோன்னா அதுக்கு ஆன்சர் என்னவாக இருக்கும் நேரு ஸ்டேடியம் அப்போது நேரு ஸ்டேடியம் அந்த வார்த்தை அது வந்து மிகவும் சிறப்பாக இருக்குது இந்த சென்டென்ஸை நல்லா சிறப்பாக சொல்கிறதுக்கு அந்த நேரு ஸ்டேடியங்கிற வார்த்தை தேவைப்படுது இந்த தான் வார்த்தையைத்தான் அட்வாஃப் பிளேஸ் இடத்தை குறிக்கும் உரிச்சொலுக்கான இதாக சொல்கிறோம் அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹீ லிவ் த கீஸ் ஆன் த ட டேபிள் அவன் சாவியை டேபிளில் மேஜையில் வைத்து விட்டு சென்று விட்டான் அப்படின்னு வச்சுக்கலாங்களா அப்போ வேர் டிட் ஹீ லீவ் த கீஸ் அவன் சாவியை எங்கே வைத்து சென்று விட்டான் அப்படின்னு கேட்டனா மேஜையின் மேலே ஆன் த டேபிள் இப்போ ஆன் த ஆன் த டேபிளுங்கிறது ஒரு இடத்தை குறிக்கும் சொல் இதைத்தான் நாம் ஆஃப் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா இப்போ, இப்போது of placeுக்கு, இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொன்னா, உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போ, அது என்னென்னு பார்க்கலாங்களா அபோவ் மேலே அவே தூரம் எனிவேர் எந்த இடத்திலும் பிலோ கீழே பேக் பின்பக்கம் backward, பின்னால் பிஹைண்ட் பின்னால் க்ளோஸ்லி நெருக்கமாக எவ்ரிவேர் எல்லா இடத்திலும் Inside, உட்பக்கம் near, அருகில் நவ்வேர் எங்கேயும் இல்லை அவுட் வெளியே அவுட் சைட் வெளி பக்கம் ஆஃப் தொலைவில் சம்வேர் எங்கேயாவது தேர் அங்கே இப்படின்னு இடத்தை குறிக்கும் உரிச்சொற்களை தான் நாம் அட்வாப் ஆஃப் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அட்வ் ஆஃப் டைம் இப்போது ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த நேரம் வந்து ரொம்ப முக்கியமானது அப்போ அந்த நேரத்தை குறிக்கும் உரிச்சொல்ல தான் நாம் வந்து அட்வ ஆஃப் டைம் அப்படின்னு சொல்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த அட்வ் டெல்லஸ் அபவுட் த டைம் ஆஃப் த ஆக்ஷன் அந்த செயல் எந்த நேரத்தில் செய்யப்பட்டது டைம் ஆஃப் ஆக்ஷனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா அட்வ ஆஃப் டைம் அப்படின்னு சொல்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹீ சாங் லாஸ்ட் நைட் அவன் நேற்று இரவு பாடினான் அவன் எப்பொழுது பாடினான் நேற்றைய இரவு இப்போ இந்த நேற்றைய இரவு அது வந்து ஒரு நேரத்தை குறிக்கிது அதையத்தான் அப்படின்னு சொல்றோம் இப்போ இன்னொரு எக்ஸாம் பார்க்கலாங்களா ஹீ லெப்ட் அட் ஃபைவ் ஏஎம் அவன் ஐந்து மணிக்கு சென்றான் அவன் எப்பொழுது சென்றான் இந்த மாதிரி கேள்விக்கு என்ன பதில் ஐந்து மணிக்கு அப்போ இந்த ஐந்து மணிக்கு இது வந்து ஒரு நேரத்தை குறிக்கும் உரிச்சொல் அப்போ நேரத்தை குறிக்கும் உரிச்சொல் அப்போ இந்த ஐந்து மணிக்குங்கிறது மிகவும் முக்கியமாக இருக்குங்களா அதையத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அட் இப்போ நாம் அட்வப்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்வ்க்கு அடுத்ததாக தெரிஞ்சுக்க போகிறது அட்ஜெக்டிவ் அட்ஜெக்டிவ் அப்புறம் அட்வப் ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்னங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் பெரும்பாலும் அட்வஸ் எல்லாம் எல்வையில் முடியும் ஆனால் எல்வையில் முடியும் எல்லா சொற்களுமே அட்வாப்ஸ்ன்னு சொல்லிட முடியாது உதாரணமாக ஜூலைங்கிறது ஒரு மாதத்தோட பெயர் இந்த வார்த்தை எல்வையில் முடியுது எனவே இது ஒரு அட்வன்னு சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா இது ஒரு பெயர் சொல் அதாவது மாதத்தின் பெயரை குறிக்கும் ஒரு பெயர் இன்னொரு விஷயம் சில வார்த்தை எல்வையின் சேர்க்கை இல்லாமலேயே அட்வாக இருக்கும் உதாரணத்துக்கு ஃபாஸ்ட் இத்துடன் எல்வை சேர்த்திங்கன்னா அது சேரவும் சேராது சேர்த்தாலும் தவறு இந்த வார்த்தையை வாக்கியத்தில் பயன்படுத்தும் போது த ட்ரெயின் ரான் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இதுவே த ட்ரெயின் ரேண்ட் ஃபாஸ்ட்லின்னு எல்வை சேர்த்து சொன்னீங்கன்னா அது தவறு அது மாதிரியே ஹார்டுங்கிற வார்த்தை ஒரு அப்ஜெக்டிவ் இதையே அட்வாபாகவும் பயன்படுத்தலாம் உதாரணத்துக்கு லைஃப் இஸ் ஹார்ட் வாழ்க்கை கடினமாக இருக்கிறது இந்த வாக்கியத்தில் ஹார்டுங்கிறது அப்ஜெக்டிவ் லைஃபுங்கிற அட்வுங்கிற சொல் சிறப்பிக்குது இப்படி இந்த இந்த ரெண்டையுமே சிறப்பாக இந்த வாழ்க்கைங்கிற அந்த இதை வந்து ஹார்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு பெருசாக அந்த வாழ்க்கையை பற்றி சொல்லுது அதனால தான் நம்ம வந்து அட்வை அப்ஜெக்டிவாக சில இடத்துல அட்வாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறோம் இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் அப்ஜெக்டிவ் அட்வ பார்த்தீங்கன்னா சீதா இனிமையாக பாடுறாள் சீதா செய்யும் செயலை சிறப்பித்து கூறுது இந்த வாக்கியம் சீதா இனிமையாக பாடுறா என்பதால் சீதா செய்யும் பாடுதலுங்கிற செயல் அதாவது வேபை சிறப்பித்து கூறுது இந்த வார்த்தையை தான் நாம் அட்வாபாக சொல்கிறோம் இந்த உதாரணத்தை மறக்காமல் நனவளை வச்சுக்கோங்க இப்போது உங்களுக்கு அட்வாபு அதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்கும் இதை பற்றி ஆன கருத்துக்களை நிச்சயமாக கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க